ஸோ இது தேவிகா வருண், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே பியூட்டிஃபுல்லான க்ரோஷே இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயரிங் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மல்டி கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட் வந்து எல்லா யான் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் டூ ப்ளே அக்ரலிக் யான் இல்லைனா காட்டன் த்ரெட், ஆங்கர் த்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ப்ளெயின் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் இந்த மாதிரி ரிங் டைப் எடுத்துக்கோங்க, இயரிங் பண்ணுறதுக்கு இந்த ரிங் டைப் எடுத்துக்கோங்க. இதுவும் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி வேணும்னா இந்த ஹேங்கிங் பின்னும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். தென் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 2mm ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் எடுக்கிற த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹூக் சைஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் சிசர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரிங் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம், க்ளோஸ்லேயே இருக்கட்டும். இந்த ரிங்குக்குள்ளே இப்படி ஹூக் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணி த்ரெட் இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஹூக்குக்குள்ளே இந்த மாதிரி, சாரி, இந்த ரிங்குக்குள்ளே இப்படி ஹூக் விட்டு, ஸோ இந்த த்ரெட் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரிங்குக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேவாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டையும் உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி த்ரெட்டு உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சைஸ் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டூ ப்ளே த்ரீ ப்ளே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அதுவுமே. ஸோ சிங்கிள் கலரில் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி இந்த இயரிங் பண்ணுறது, பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ரிங்கை சுற்றி நம்ம சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒன்று போல் இருக்கணும், ட்விஸ்ட் ஆகாமல் ஒன்று போல் இருக்கிற மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா என்னோடய த்ரெட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ அதனால் தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ரிங்கை சுற்றிலும் எங்கேயுமே கேப் தெரியல பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஒன்று போல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டிச் எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். நம்ம ரிங்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு க்ளோஸ்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இன்செர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டு திருப்பியிருக்கிறேன், அப்புறம் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணி எடுத்து, இங்கே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், ரெண்டு லூப் இருக்குது, அதில் ஒரு லூப்பில் மட்டும் எடுக்கிறேன், திருப்பி அகெயின் ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் எடுக்கிறேன், திருப்பி அகெயின் ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் எடுக்கிறேன். அதாவது செயின்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ரெண்டு லூப்பில் இப்படி எடுக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் இன்செர்ட் பண்ணி, இப்போ நம்ம செயின்ஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ், ஒன் டூ த்ரீ, அதுக்கப்புறம் ரெண்டு அந்த ரெண்டு லூப்லேயும் அப்படி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரப்போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்செர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு லூப்பில் மட்டும் எடுக்கணும், திருப்பி அகெயின் ஒரே லூப்பில் மட்டும் எடுக்கணும், அடுத்ததும் ஒரு லூப்பில் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ ரெண்டு லூப்லையும் சேர்த்து எடுக்கணும். நம்ம பிக்காட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம செயின் த்ரீ போட்டு பிக்காட் மாதிரி பண்ணுவோம். பட் அதே மாதிரி தான் லுக் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான், அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஷேப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிக்காட்ஸ் ஸ்டிச் மாதிரியே தான் வரும். அங்கங்கே வந்து இந்த மாதிரி வரும்.
ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அந்த பிக் அவுட் ஸ்டிச் மாதிரி இன்னொன்று அடுத்தது போடணும், அடுத்தது சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஒரு லூப்லேயும் எடுக்கணும், த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கோங்க. த்ரீ டைம்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபோர்த் டைம் வந்து அப்படியே ரெண்டு லூப்லேயும் எடுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. டூ த்ரீ. ஸோ இது போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ரிங்கு சுற்றிலும் தான் சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அது வந்து கவுண்ட் கிடையாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சைஸ் ரிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் எவ்வளோ சிங்கிள் க்ரோஷே வருதோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த செகண்ட் ரவுண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் இருக்கும்பொழுது நிறுத்திக்கோங்க. அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷியில் முடிஞ்சாலும் ஓகே தான், அந்த பிக்காட் ஸ்டிச்சில் முடிஞ்சாலும் ஓகே தான். லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எங்கேயுமே வந்து அந்த கேப்பே தெரியல பாருங்கள். ஸோ இந்த எக்ஸஸ் யான் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி எடுத்துட்டு நம்ம இது வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இயரிங் வந்து நம்ம காதில் போடும்போது ரெண்டு பக்கமே தெரியும். ஸோ அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணாலும் ஒரு பக்கம் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஃபெவிகால் இல்லைனா ஃபெவி பாண்ட் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மெட்டீரியல் சொல்லும்பொழுது மறந்துட்டேன் ஃபெவி பாண்ட் சொல்கிறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட என்ன க்ளூ அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸசிவான கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம காதில் போடும்பொழுது ரெண்டு பக்கம் தெரிஞ்சாலுமே அந்த பேக் சைடில் வந்து அசிங்கமாக தெரியாது. ஸோ இது நீங்கள் இப்படியும் அப்படியே போட்டுக்கலாம், ரிங் டைப்பில் போட்டுக்கலாம். இதில் கீழே உங்களுக்கு ஹேங்கிங் டேசல் மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் டேசல் அட்டாச் பண்ணிக்கலாம். டேசல் நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் நான் இதில் பண்ணலை. தென் இந்த மாதிரி ஹேங்கிங்கு உங்களுக்கு மேலே ஹேங்கிங் வேணும்னாலும் அந்த பின் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். லாங் இயரிங் உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேசல் இல்லைனா வேறு ஏதாவது ஹேங்கிங் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.